கலையகத்தில் தேனுகா சிவனேச ராஜா. இவருக்கு பக்கத்தில் இருந்து கேட்பதற்கு என்ன இன்னும் கேள்விகள் நாங்கள் நிறைய எழுதி கொண்டு வர வேண்டும் போல் தெரிகிறேன். அவ்வளோ விஷயங்களோடு இருக்கிறது. இவருடைய இசை என்ற வகையில் திரை இசை பாடல்கள் அவருடைய பக்கத்தை பார்த்தோம். அது கன்னட சங்கீத அந்தருடைய வரலாறு, அவருடைய வளர்ச்சி எப்படி என்பதை பார்த்தோம். இது இரண்டும் இல்லாமல் இன்னும் இவர் பார்க்க போகிறோம் இவருடைய தமிழ் உச்சரிப்பு, தமிழ் ஆற்றல். அது இது இரண்டையும் கூட மேலோங்கி நிற்பதாக நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். இதை இரண்டையும் மிஞ்சுவதை போல் வைத்திருக்கின்றார். ஆனால் அதை கொஞ்சம் குறைத்தே வைத்து இருக்கின்றார். அவர் தன்னுடைய இசைக்கு அதிகமாக முக்கியத்துவம் என்பது வந்து இப்பொழுது தேவைப்படுகிறது. எல்லோரும் எதிர்பார்ப்பு, இவரிடமிருந்து எதிர்பார்ப்பது இதேதான். தேனுகாண்டா பாடகை என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும். எனவே அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். தேனுகாண்ட பாடகை என்பதை விட நிறைய விஷயம் இருக்கு என்பதை நான் கேட்க முடியாததுக்காகத்தான். உங்களுடைய தமிழ் வளர்ச்சி பற்றி நீங்களே சொல்ல முடியும். உங்களை எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்தது, இது அம்மா சொல்லி தந்ததா இல்லை நீங்கள் எதாவது தொலைக்காட்சி பார்த்து கண்டுபிடித்தீர்களா தமிழ் ஒன்று இருக்கின்றது? தமிழ் வந்து நான் சிறு வயதுலேருந்து நான் பல நூல்கள் நான் வாசித்திருக்கிறேன். சிறு கதைகள் மற்றது திரைப்படங்களிலூடாகவும் நான் தமிழை கற்றிருக்கின்றேன். திரைப்படங்களில் கற்ற தமிழ் வந்து அது பாதி தமிழ் பாதி ஆங்கிலமா ஆங்கிலமால இருக்கும். அது நான் பழைய படங்கள், அதாவது இப்ப கந்தன் கருணி சமயத்தோட சம்பந்தப்பட்ட படங்கள் தான் நான் கூடுதலா அனைத்து படமும் நான் பார்த்துட்டேன். சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, கர்ணன், இப்படி பல படங்கள் நான் பார்த்துவிட்டேன். இது தமிழ் அறிவை வளர்த்த தமிழ் பேச்சு, தமிழ் மொழியினுடைய அமைப்பு என்ன, தமிழ் எப்படி பேசாமல் கற்றுக்கொண்டது, தமிழ் உச்சரிப்பு எப்படி கூட கதையை நீங்கள் கற்றுக்கொள்கிறது? தெளிவான உச்சரிப்பு இருக்கிறது, ஆழமாக பல சொற்களை கொண்டு வருகிறோம் தமிழில். நாங்கள் அந்த காலத்தில் தமிழ் மீடியம் சொல்லுவோம், என்ன தமிழ் மீடியத்தில் படித்தாலும் எங்களுக்கு வருவது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. எங்களுக்குன்னு வராது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்தால் ஆச்சரியப்படுவது விஷயம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இங்க ஆங்கில இந்த நாட்டில் பிறந்து, இங்க பிறந்த இங்கிலாந்து தானே, அப்ப இந்த நாட்டில் பிறந்து ஆங்கில மொழி மூலமாக கற்க நீங்கள் இவ்வளவு தெளிவாக தமிழ் பேசுவது எப்படி, என்ன அடிப்படையா இருக்கு? நான் சிறு வயதிலிருந்து பல போட்டிகளில் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன், பேச்சு போட்டிகளில். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமுறைகள். சைவமும் தமிழும் நமது இரு கண்கள் போன்றவை. நமது சமயம் சைவ சமயம், நமது சமயம் அன்பே சிவம் என்று கூறுகின்றது. நமது சமயத்தில் ஆலய வழிபாடு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இந்த ஆலய வழிபாட்டில் திருமுறை ஓதுவது மிகவும் முக்கியம். 9 திருமுறை திருமாளிகை தேவரால் எழுதப்பட்ட திருவிசைப்பா மற்றும் சேந்தனாரால் எழுதப்பட்ட திருப்பல்லாண்டு, 10 திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம், 11 திருமுறை காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டார் நம்பி போன்றவர்கள் எழுதப்பட்ட 40 பிரபந்தங்கள், இறுதியாக 12 திருமுறை சர்க்குலார் பெருமானால் எழுதப்பட்ட பெரிய புராணம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் முழுகலாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று தொடங்கி இறுதியில் என்றும் இன்பம் என்னும் புராணத்துடன் அவன் முதல் பரிசெல்லாம் வாங்கியிருக்கின்றேன். அப்போ அந்த மனதம் செய்துதான் நான் பல பேச்சலை பேசி எனக்கு அந்த பல தமிழ் விடயங்கள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அப்போ அந்த பேச்சுகளை பேசிதான் நான் இப்போது என்னால் இயல்பாக பேச முடியும். அந்த பேச்சுகள் பேசிதான் என்ன இப்போது நல்ல தமிழ் உச்சரிப்போடு நான் பேச முடிகிறது. இப்போ நீங்கள் தமிழ் பேசும் பொழுது தமிழ் மட்டுமல்லாமல் தமிழ் சார்ந்த சமய விஷயங்களை நீங்கள் பேசக்கூடிய, அப்போ சமய விடயங்களை எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? சமய விடயங்கள் வந்து நான் பன்னிசையினூடாக தான் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். பன்னிசை அம்மாவிடம் கற்றுக்கொள்ள, அதுக்கு உபதி யாரிடம் போகணும்? அம்மாவிடம் தான் கற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ அவர் என்ன பாட்டு சொல்லி தரும் பொழுது கதையும் சொல்லி தருவாரா? ஆமாம். அந்த உதாரணத்துக்கு இப்போது ஞான சம்பந்தன் கதை என்றால், அவர் தேவாரத்தை பாடும்போது அந்த தேவாரத்தின் பொருள், மற்றது அந்த ஞான குழந்தை என்னும் படத்திலும் நான் அவருடைய வரலாற்றை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ இதெல்லாம் வந்து அம்மா உங்களுக்கு கார்ல, அப்ப நீங்க கார்ல போய் வீடியோ கேம் சுடாத இல்லையா? இல்ல தான் புரிய இல்லையா அம்மா? இல்ல அப்படி இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். அம்மா சொல்லி தர கதைகள் பிடிச்சிருக்கு எனக்கு. அதுல இல்ல எனக்கு அதுக்கு சமய கதைகள் அது கூட விருப்பம் இருக்கிறது. இன்னும் கற்றது கைமான் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொன்ன மாதிரி இன்னும் கணக்க விடயங்கள் இருக்கு படிக்கிறது. இல்லை, இப்படி நீங்கள் உங்களுடைய அந்த சமய அறிவையும் வளர்த்துக் கொள்வதற்கு அம்மா சொல்லித்தந்தது மட்டும்தான் காரணமா, இல்லை என்றால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா?
படங்கள் திரைப்படங்கள் பார்த்தது இல்லாமல் வேறு ஏதாவது ஆலயங்களுக்கு சென்று திடீர்னு சாமியை பார்த்து என்னென்ன ஆராயணம் உண்டு அப்படி ஆசை வந்து ஆலயங்களுக்கு சிறு வயதிலிருந்து நான் ஆலயங்களில் நான் பணி செய்யப்பாடுவதுண்டு தேவாரங்களையும் படித்து நான் உதாரணத்து திருக்கேதீஸ்வரத்தை பற்றி நான் கோயில் பேசியிருக்கிறேன். அதில் வந்து பண்டு நாள் வரைக்கும் அந்த பண்டு நாள் வரைக்கும் அகமுறை தழுவி இப்பொழுது நீங்கள் ஆலயங்களில் இது போல சொற்பொழிகள் செய்கிறீர்கள். இப்ப தேனு என்பது வந்து மேடையில் திரைசை பாடகி, கன்னட சங்கீத பாடகி, வீணை கலைஞர், வயலின் கலைஞர், ஒரு திருமுறை ஓதுவாரன்னு சொல்லாம அப்படி வந்துருவீங்க. ஓதுவாரம் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அப்ப இன்னும் குடிக்கணும் போகுது என்ன இன்னும் இருக்கா சொல்ல மரம் இல்ல பெரிய விஷயம். நீங்கள் உழவு நேரம் இதற்காக கலைகளுக்காக ஒதுக்கிக் கொள்வதும், நம் தமிழுக்காக ஒதுக்கிக் கொள்வதும், நம் சமயத்துக்காக உதவி கொள்வதும் என்பது வந்து ஒரு பாராட்டு என்பதை விட வெறும் இதாக இருந்தால் சொல்லலாம். இதற்கு முழுவதுமாக ஊக்கம் கொடுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் முதற்கண் அவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு ஆரம்பத்தை ஒரு புள்ளி உணவு போட வேண்டும், அந்த புள்ளியாசிரியர் போட வேண்டும், அவர் போட்டிருக்கிறார். நீங்கள் அழகாக தொடர்கிறீர்கள். இந்த சிலை இசை பயணம் ஒன்று இருக்கிறது, கர்நாடக சங்கீத இசை கர்நாடக அது பயிற்சி என்னொன்று இருக்கிறது, இது இல்லாது பாடசாலை படிப்பு ஒன்று இருக்கிறது. அதில் எந்த வகுப்பில் இப்பொழுது படிக்கிறீர்கள்? நான் இப்போது 11 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு வந்து ஒரு வைத்தியராக அதாவது மருத்துவராக வர வேண்டும் என்ற ஆசை, அது என்னத்துக்காக வந்தது? எனக்கு எல்லாரையும் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம். வந்தவுடன் அமர வைத்து அழகாக அன்பாக பேசுவது என்பதுதான் இப்பொழுது தேவைப்படுகிறது. மற்றும்படி எல்லாமே இலவசமாக கிடைக்கும். உங்களுடைய அந்த எண்ணம் நீங்கள் மருத்துவராக அதிலும் மேலும் அதுக்கு மேலும் என்ன படைக்க வேண்டியிருந்தா படிச்சு ஒரு விஞ்ஞானியாக கூட வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் சார்பாக வாழ்த்திக் கொள்வோம். சிறிய ஒரு இடைவெளி மீண்டும் இணைந்து கொள்வோம். தெலுங்கு ஆட்டின்னு சில பாடல்கள் உள்ளன.